முறை அவர்கள் தங்களுடைய உரையினை ஆற்றுமாறு அன்புடன் கேட்டது. போகை கடைத்தர நர்த்தர விநாயகர் ஆலய புத்தக வருடப்பிறப்பை முன்னிட்டு இன்று செவ்வாய்க்கிழமை அன்று ஆன்மீக சொற்பொழிவு நிகழ்ச்சிக்கு வருகை தருகின்ற அருமை சகோதரி அவர்களையும் போய் சென்று கேட்ட உடனேயே எங்களுக்கு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து கொடுத்தாலும் அவர்களுக்கும் எங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியை நல்லபடி நடத்த இருப்பான் கேட்டுக்கொள்கிறோம். முன்னிலை உரையாக ஆன்மீக ஆனந்தத்தினுடைய நிறுவன தலைவர் ஐயா எஸ் டி கனகராஜ் ஐயா அவர்கள் முன்னிலையாற்ற அன்புடன் அழைக்கிறார். அருள்மிகு அகர ஓவை கடத்தலில் அமைந்திருக்கும் அருள்மிகு நத்தன விநாயகர் ஆலயம் தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு நடைபெறும் இந்த அருமையான நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்துள்ள இந்த குடவாசல் ஓகை வட்டத்தினுடைய பொறுப்பாளர்களே, இந்த ஊரில் நம் ஆன்மீகமான அமைப்பு சுமார் 60 கிராமங்களில் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருந்தாலும் குடவாசலில் இதுக்கு வருகை தந்துள்ள மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய ராதாகிருஷ்ணன் அவர்கள் இருக்கிறார்கள். அதுபோல சிக்கல் கோயில் ட்ரஸ்டி திரு கந்தவிளையா அவர்கள் இருந்துள்ளார்கள். இந்த ஊரிலே நாங்களும் செயல்படுத்த வேண்டும் என்று என்னை வந்து அணுகி கேட்ட பொழுது இதற்காக ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அதன் தலைவராக எஸ் மாதவன் ஐயா அவர்களும் துணைத்தலைவராக ஐயா உதயகுமார் அவர்களையும் செயலாளராகவும் துடிப்பாக செயல்படக்கூடிய அன்பு நண்பர் சண்முகம் அவர்களையும் துணைச் செயலாளர் செல்வம் அவர்களையும் பொருளாளர் திரு சந்திரமோகன் அவர்களையும் அருமையாக நிர்வாகம் நடத்தி கொண்டிருக்கின்ற பாலசுப்ரமணியம் சவுந்தரராஜன் வெங்கட்ராமன் குணசேகர் அவர்களையும் மனமாற வாழ்த்தி ஆன்மீக வழியில் நாம் சென்றோமானால் அனைத்து செல்வங்களும் நம்மளை தேடி வரும் என்று நம்பிக்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆன்மீக ஆனந்த அமைப்பின் செயலாளர் திரு ரத்னவேல் அவர்களையும் மூத்த நிருபர் பத்திரிகை நிருபர் ஐயா ஜெயபால் அவர்களையும் டாடா மதிய அண்ணன் அவர்களையும் திரு எங்களுடைய அமைப்பின் பொறுப்பாளராக இருக்கும் காண்டிவனையா அவர்களையும் வெகு சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கும் பல கிராமங்களிலிருந்து வருகை தந்துள்ள ஆன்மீக ஆனந்த அத்தனை பொறுப்பாளர்களையும் இந்த ஊர் மக்களையும் கிராமவாசலையும் வணங்கி வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன். ஆன்மீக ஆனந்த அமைப்பு துவங்கப்பட்டு 4 ஆண்டுகளாக வெகு சிறப்பாக திருவாரூரை மையமாக கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதன் நிறுவன தலைவராக நான் இருந்தாலும் அதற்கென்று ஒரு பெரும் கூட்டமே திருவாரூரில் கூடி ஒவ்வொரு நிகழ்ச்சியும் சுமார் 50க்கு மேற்பட்ட நிகழ்ச்சிகளை திருவாரூரில் இதுவரை செய்து காட்டி வெற்றியும் படைத்திருக்கிறோம். பல நல்ல காரியங்களையும் இதன் மூலியமாக செய்து வருகிறோம். காரணம், பழைய கோயில்களை புனரமைப்பது மிகப்பெரிய சொற்பொழிவாளர்களை அம்மாவே எங்களுடைய நிகழ்ச்சிக்கு இதுவரை 5 நடை மேல் இது 5வது நடை என நினைக்கிறேன். முதல் சொற்பொழிவே திருவாரூரில் அவங்களுடைய சொற்பொழிவு தான். ஆகவே எங்களுடைய அமைப்பின் மீது அவங்களுக்கு ஒரு தனிப்பட்ட பிரியம். காரணம், நண்பர் சண்முகம் அவர்கள் என்னை வந்து தொடர்பு கொண்டு கேட்ட பொழுது அம்மாவிடம் சொன்னேன், நீங்கள் அவசியம் இந்த குடவாசல் வட்டத்தில் வந்து பேச வேண்டும் என்று. அவங்க ஒரு வாரமா செகந்தராபாத்தில் இருந்துட்டு நேற்று நைட்டு 10 மணிக்கு தான் ஃப்ளைட்ல வந்து இறங்கினாங்க. உடனே புறப்பட்டு வர்றது எனக்கு சாத்தியப்படாது அப்படின்னு சொன்னாங்க. அல்லது நேற்று தான் அந்த நிகழ்ச்சி அவங்க கேட்டாங்க. அவங்க இல்லை, நீங்க இது ஆன்மீக ஆனந்த நிகழ்ச்சி, நீங்க வந்தே ஆகணும்னு சொன்னோடனே நைட் இருந்து பிள்ளைங்களோட இருந்துட்டு காலையில 8:30 to 8:00 ட்ரெயின் ஏறி மத்தியானம் 2 மணிக்கு வந்துட்டு இப்ப நைட் ட்ரெயின் ஏறி திரும்ப ஊருக்கு போறாங்க. அந்த மாரி நம்ம அமைப்புல அவங்களுக்கு ஒரு தனி ஈடுபாடு. ஆகவே அந்த அம்மா திரு தேசமங்கிரி அம்மா பல்லாண்டு வாழ்க வாழ்த்தி இந்த அவருடைய சிறப்பு சொற்பொழிவை நாங்கள் நின்று நேரம் எடுத்துக்கொள்ளவில்லை. காரணம், அவர்கள் பேசுவதை கேட்டு என்றால் நீங்கள் வந்து அவ்வளவு சந்தோஷமான ஒரு மனநிறைவு உங்களுக்கு ஏற்படும். சமீபத்தில் கூட முந்தைய நாள் நான் சென்னை சென்ற பொழுது அவர்கள் பேசிய அருணகிரிநாதர் கதை என்ற ஒரு கதையை சுமார் ஒரு 1.5 மணி நேரம் கேட்டேன். பாண்டிச்சேரியில் போட்டேன், சென்னை வந்ததே தெரியவில்லை. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்கள்ட்ட வந்து பேச்சில் நாவின்மை. ஆகவே நீங்கள் அனைவரும் கூட்டமா திரண்டு வந்து அவங்களுடைய பேச்சையே இறுதி வரை இருந்து கேட்டு செல்ல வேண்டும் என்ற கேட்டுக்கொண்டு, காரணம், இந்த மாதிரி ஆன்மீக சொற்பொழிவு கேட்பதனால் நமக்கு என்ன புண்ணியம் என்ற ஒருத்தர் ஒரு பெரிய யோகியிடம் ஒருத்தரோட கேட்க பொழுது, ஒரு திருவாரூர் ஒரு ஊரில் ஒரு
மிகப்பெரிய ஒரு திருடன் இருந்தான். ஒரு சின்ன கதையை சொல்லிடுறேன் ரெண்டு நிமிஷத்துல. ஒரு திருடன் இருந்தான். அவன் என்ன பண்ணுவானா, நிறைய திருடத்தினால எந்த போலீஸாலையும் பிடிக்க முடியல. அவன் என்ன பண்ணிட்டான், ஒரு நாள் அவன் திருடனதை கண்டுபிடிச்சி போலீஸ் அவனை ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கிறப்ப அவன் இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஆன்மீக சொற்பொழி நடக்கிற கூட்டத்தில் போய் முன்னாடி உட்காந்துட்டான். உட்கார்ந்தோடனே அவனை போலீஸ் வந்து கூட்டத்தில் வந்து பிடிச்சா தப்பா போயிடுமேங்கிற ஒரு பயத்தில் ஒதுங்கியே நின்றுட்டு இருந்தாங்க. ஆனால் அது வரைக்கும் போலீஸ் போகிறாங்களா வராங்களா பார்த்துலாம், ஆனால் இவன் தான் தெரிஞ்சு போச்சு. அதனால போலீஸ் நாளைக்கு காலையில் அவனை வீட்டில் போய் பிடிச்சிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கலைஞ்சோடனே அந்த சொற்பொழிவாளர் பேசுனதை வந்து ஒரே ஒரு நிமிஷம் அவன் கேட்டான். என்ன கேட்டான்னு சொன்னா, அவன் பேசும் போது அந்த சொற்பொழிவாளர் பேசுனது, அதாவது தெய்வத்துக்கு வந்து நடக்கும்போது நிழல் பூமியில் படாது அப்படின்னு அந்த சொற்பொழிவாளர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் அவன் காதில் வாங்கிக்கிட்டான். வாங்கிட்டு மறுநாள் வீட்டில் போயிட்டான், படுத்து தூங்கிட்டான். விடியாதாரம் வந்து கதவை தட்டுறாங்க, யாரோ தட்டினோன்னா ஒரு பெரிய சாமி வந்து வாசல் வந்து அவர் கதவு தட்டுது. தம்பி, நீ ஒரு ஆன்மீக பக்தனாக இருக்கிற, ஆனால் அந்த திருட்டு புத்தி மட்டும் உங்கள்கிட்ட இருக்க ஏன்ப்பா அப்படின்னு கேட்டான். உடனே அவர் சொன்னார், சாமி அப்படிலாம் நான் திருடுறது இல்லையே அப்படின்னோடனே அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, சாமி எப்படி வந்து நம்மளை வந்து கேட்கும் அப்படின்ட்டு. அது உள்ளே வந்தோடனே பெரிய நிழல் பட்டுச்சு. நிழல் பட்டோடனே இது போலீஸ்காரங்க வேலை தான் இருக்கும்னு நினச்சிக்கிட்டு அப்படான்னு காலில் உழைத்துட்டு, சாமி நீங்களே வந்து கேட்டப்போ நான் போய் சொல்லுவேன் நிச்சயம் நான் திருடவே இல்லை அப்படின்னு உணர்ந்துக்கிட்டு அந்த ஒரு நிமிஷம் ஒரு செய்தியை கேட்டதுனால அவன் மனம் திருந்தி வாழ்க்கை பூரா ஒரு பெரிய ஆன்மீகவாதியாக மாறினான். அது மாதிரி பல வரலாறுகள் பல கதைகள் உண்டு. அதே மாதிரி தான் இந்த மாதிரி பெரிய பெரிய சொற்பொழிவாளர்களை திருவாரூரில் கொண்டாந்து நாங்கள் ஏன் பேச வைக்கிறோம்னா, இந்த காலத்து இளைஞர்களுக்கு ஆன்மீக உணர்வு தோன்றணும், ஆன்மீக சிந்தனை வளரணுங்கிற ஒரே நல்ல நோக்கத்தோட இந்த திருவாரூரில் இந்த அமைப்பை அருமையாக செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். இது கிராமங்கள் தோறும் வளர்ந்து சமீபத்திலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மாதம் மட்டும் ஒரு நாலு ப்ரோக்ராம் நடத்திட்டோம். ஆனகுப்பம் ஒரு மாரியம்மன் கும்பாசில குறிஞ்சி படம் வைத்தியநாதன் பேசினார். இன்னைக்கு இங்கே அம்மா பேசுகிறாங்க. 26ஆம் தேதி பாம்பே சாரதான்னு ஒரு இன்னிசை நிகழ்ச்சி நடத்துகிறோம். 11ஆம் தேதி மருதுவாஞ்சேரியில் ஒரு கும்பாபிஷேகம், அங்கேயும் ஒரு சொற்பொழிவாளர் தெரூர்லேருந்து ஒரு பையன் வர்றாரு. அதுமாதிரி நிறைய சொற்பொழிவுகள் இந்த அமைப்பு மூலிமா நடத்துறது ஏன்னு கேட்டிங்கன்னா, நிறைய நல்ல செய்திகளை கேட்டு மக்கள் திருந்தி நல்லா வாழணும், ஆன்மீகத்தில் அனைவரும் ஈடுபடணும், ஆனந்தமாக வாழணுங்கிற நல்ல நோக்கத்தோடு இந்த அமைப்பு செயல்பட்டு இருக்கோம். உங்களுடைய நல்ல ஆதரவு வேண்டி இந்த விழாவிற்கு வருகை தந்த அத்தனை பேரையும் வருக வருக என வரவேற்று வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். ஐயா கந்தவேலையா ஒரு சில வார்த்தை. உங்கள் எல்லோருக்கும் மனமார்ந்த வணக்கம். கொஞ்ச நாளைக்கு உங்கள்கிட்ட பேசுகிறவங்க திருமூலர் திருமந்திரத்தில் விநாயகர் அப்படி சொல்லியிருக்காருன்னு சொன்னாங்க. நீங்கள் திருக்கடையூர் எல்லோரும் போயிருப்பீங்க. அங்கே போனீங்கன்னா அங்கே கள்ள விநாயகர்னு ஒருத்தர் இருக்கார், ஒரு விநாயகர் இருக்கார். அவர் வந்து திருமூலர், உண்ணும் போதும் உறங்கும் போதும் ஒரு காரியத்தை பண்ணும் போதும் பகிரும் போதும் உன்னை எண்ணும் மனம் எனக்கு தா, வான் புகழ் திருக்கடவுர் வாழ் கள்ள விநாயகன் என்ன பாடியிருக்கேன். அதனால் இந்த விநாயகரை வணங்காமல் எந்த காரியமும் வெற்றிகரமாக நடைபெறாது. அதனால் விநாயகருக்கு தான் தெய்வங்கள்லேயே முதல் ஸ்தானமாக நம்ம கொடுத்துருக்காங்க. இப்போ ஆன்மீக ஆனந்தம் அமைப்பு திரு கனகராஜ் அவர்கள் ஆரம்பித்து இதுவரை பல நிகழ்ச்சிகளை நடத்தியிருக்கிறார். அதிலே பல நிகழ்ச்சிகளிலும் நான் கலந்து கொள்கிற பாக்கியம் கிடைத்தது. அம்மா அவர்களுடைய குரு கிருபானந்த வாரியார் சுவாமிகள் திருமலை ராயன் பட்டினத்திலே ஒரு சொற்பொழிவு நடத்தி கொண்டிருந்தார். அப்பொழுது அவர் பல விஷயங்களை பற்றி பேசி கொண்டிருந்தார். ஒரு சிங்கப்பூர்லேருந்து வந்திருந்தார் அவர். அந்த ஊரில் உள்ளவர். அவர் ஒரே ஆச்சரியமாக போச்சு, எல்லா சப்ஜெக்டை பற்றி வாரியார் சுவாமிகள் பேசுகிறாங்களே எப்படின்னு சொல்லிட்டு, ஐயா முடிக்க போகிற சமயத்தில் போய், சுவாமி நீங்கள் எப்படி இவ்வளோ எல்லா சப்ஜெக்டை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னோடனே, ஐயா அப்படி தலையில் கை வச்சார். இவருக்கு ஒன்றும் புரியலைன்னா தலையில் கை வைக்கிறீங்க. ஒன்றும் இல்லையா, உங்கள் வீட்டில் கிச்சன் இருக்குது, பாத்ரூம் இருக்குது, எல்லா ரூம்லேயும் இருக்குது. டேங்கில் தண்ணி ஃபுல்லாக இருந்தால் எந்த ரூமில் பைப்பை திறந்தாலும் தண்ணி வரும். அது மாதிரி தான் இங்கே விஷய ஞானம் இருந்தால் தப்பா எல்லா சப்ஜெக்டும் பேச முடியும், வேற ஒன்றும் இல்லை, ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படின்னாங்க. சின்ன விஷயத்தை கூட அவங்க ஒரு நகைச்சுவையாக சொன்னாங்க. அடுத்து அவங்க ஒரு தடவை வெளிநாட்டுக்கு போயிட்டு ஃப்ளைட்டில் வரும்போது பின்னாடி ரெண்டு பேரும் உட்காந்துக்கிட்டு இவங்க உடம்பு பூரா விபூதி பட்டை பூசியிருந்தாங்க. எங்கே பார்த்தாலும் அவங்கள கேள்வி பண்ணிக்கிட்டே வந்தானுங்க. பாரியா குட்டி சோத்துக்கு வெள்ளை அடித்த மாதிரி அடிச்சுட்டு போகிறாரு அப்படி அப்படின்னு இவங்களை கேள்வி பண்ணிக்கிட்டே வந்தாங்க. வாரியார் சுவாமிகள் இறங்க சென்னையில் வந்து விமானம் இறங்கும்போது, தமிழ நல்லா சொன்னீங்க குட்டி சோத்துல அடிக்கணும், குட்டி சோத்துக்கு அவனும் வெள்ளை அடிக்க மாட்டான், குடியிருக்கிற சோத்துக்கு ஏன் அடிப்பான், அதனால நான் ஒன்றும் குட்டி சோறு இல்லை அப்படின்னு அவங்களையும்
அப்படி அவங்க வெக்கிச்சு போயிட்டாங்க ரெண்டு பேரும் இது சாமி காதல வாங்கிட்டாரு அப்படின்ட்டு. இந்த மாதிரி ஒரு சின்ன பெரிய விஷயங்கள கூட சின்ன சின்ன ஒரு உதாரணங்களோட மிகச்சிறப்பாக பணியாற்றி வந்தவங்க வாரியார் சுவாமிகள் முருகன் அருள் பெற்றவங்க அவங்களோட மாணவி சகோதரி மங்கையர்கரசி அவர்கள் அவர்களுடைய சொற்பொழிவை நீங்கள் கேட்க அவளோடு இருக்கும் பொழுது நான் நிறைய சொற்பொழிவுகள் பண்ணி கொண்டிருப்பது அவ்வளோ உசிதம் அல்ல. பொதுவாக ஒரு கல்யாணத்துக்கோ பெரிய ஃபங்க்ஷனுக்கோ பெரிய ஹோட்டலுக்கு சாப்பிட போனீங்கன்னா முதல்ல வெல்கம் ட்ரிங்க்னு ஒன்று கொடுப்பாங்க. நாங்கள்லாம் சும்மா வெல்கம் ட்ரிங்க் முக்கியமான டின்னர் நம்ம தான் இருக்கு. அதை நீங்க ஆன்மீக பூர்வமா எல்லாரும் கேட்டு சிறப்படைஞ்சு மகிழ்ச்சி அடைஞ்சு இந்த விநாயகரோட அருள் உங்க எல்லாருக்கும் கிடைக்கணும் பிரார்த்திக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி. வாழ்க ஆன்மீகம். குடவாசல் அமைப்பு தலைவர் திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள், இந்த விழாவுக்கு வந்திருக்கும் அத்தனை பேருக்கும் இந்த அமைப்பு சார்பாக மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த விழா சிறப்பாக நடக்க விநாயகரை வேண்டி விழா சிறப்பாக நடக்க வேண்டும் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம். திரு ஓகை அமைப்பின் தலைவர் திரு மாதவன் அவர்களை, சண்முக அவர்கள், அனைவரும் கூட்டத்திற்கு வந்து வரை தந்திருக்க பிறகு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அம்மா அவர்கள் பேச இருப்பதால் நான் என்னுடைய உரையை திறன் நிறுத்திக் கொள்கிறேன். நீங்கள் அவளுடன் எதிர்பார்க்கும் ஞாயிற்றுக்கிழமை ஆனால் சன் டிவியில் தெய்வ தரிசனங்கிற ஒரு இதில் வருவாங்க. பார்க்குறப்பயே நமக்கு தெய்வத்தை பார்க்குற மாதிரி சூழ்நிலை இருக்கும். அது இந்த குடவாசல் ஓகைக்கு வந்திருக்கிறது ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஆகவே அனைவரும் இருந்து பெருந்திரளாக கூட்டமாக இருந்து கேட்டு மகிழ்ந்து செல்லுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டு திரு நாம் மாவளுடன் இருப்பதும் அம்மா தேசம் மங்கையர்கரசி அவர்கள் சொற்பொழிவாற்றுவார்கள். அதெல்லாம் எடுத்துருப்பாங்க.